இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மடுவி பகுதின்னு சொல்லுவாங்க, பைப்பர்லாங் ரோடுன்றது. இது வந்து இந்த இடத்துல மடுவி சொல்ற இந்த இடத்துல இருந்து பைப்பர்லாங்ல இருந்து அந்த பக்கம் ஆதம்பாக்கம் இருக்கு, அது வரைக்கும் ஏரி தான். இது வந்து ஒரு 66 வந்து ஒரு சில ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏழையா இருந்த மக்கள் வந்து கொஞ்சம் வீடுகளை கட்டிக்கலாம் அப்படியே வந்தாங்க. அது அரசாங்கமும் சரின்னு அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அவசியப்படு வேலை சரி, அது வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கால்வாய்ஸ் தான் ஏரி முக்கியமா பாத்தீங்கன்னா. இந்த பக்கம் கன்னியாபுரம் இந்த ஆல்டா காட்டுல இருக்க தண்ணி எல்லாமே அசம்பிள் ஆகி இந்த இடத்துல தான் வந்து ஜங்ஷன். நடுவரில் இருக்க தண்ணி எல்லாம் கூட இந்த பக்கம் இந்த இதுதான், இந்த பாதிக்கப்பட்ட இந்த இடத்துல தான் தண்ணியே ஜமா ஆகும் ஃபுல்லா. இதுல இருந்துதான் மழைநீர் கால்வாய் வழியாவோ இல்ல சாலைகள் வழியாவோ தண்ணி எல்லாம் வெளில போவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கட்டுமானத்துக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. அது வல்லுநர்லாம் சொல்றாங்கன்றாங்க கட்டலாம் அப்படின்ட்டு. இப்ப இதுக்கு பக்கத்துல இருந்து இடப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க, மல்டி பில்டிங் தான். அதுல வந்து அதுவும் எப்படி அலோவ் பண்ணாங்க தெரியல. ஆக்சுவலா இது வந்து நீர்பிடி பகுதி, களிமண் பகுதி தான் இது. இதுக்கு எப்படி வல்லுநர்களை அலோவ் பண்றாங்க, இன்ஜின் எல்லாம் கொடுக்குறாங்கன்றது எங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 1+2 நாளைக்கு வந்து ஒரு 40-50 வருஷமா இதே ஏரியாவில் தான் பக்கத்துல நேர்நேரில் இருக்கேன். நான் ஒரு வழக்கறிஞர், பக்கத்துல தான் இருக்கோம் நாங்க. இது நீர்பிடி பகுதின்றால 1+2 வரைக்கும் கட்டலாம், G+2 கட்டலாம்ன்றது என்னுடைய இது. ஆனா இது மல்டிபிள் பில்டிங் எல்லாம் கட்டினே போறதுனால இது இன்னைக்கு இல்லைனா ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இது பாதிக்கக்கூடிய ஒரு இதுவா தான் இருக்கும். அன்னைக்கு யாரும் பதில் சொல்லுவாங்க தெரியல. இது மண் வளத்தை பார்த்தன்றாங்க, அது வந்து கரெக்டா அந்தந்த டிபார்ட்மெண்ட் தான் இது பதில் சொல்லணும். இது கட்டுறதுக்கு முன்னதே அப்ரூவ் வாங்கினாங்களா இல்லையானு தெரியல. இது வந்து கிரீன் டெக்னு ஒரு கம்பெனி எடுத்து கட்டுறதா சொல்றாங்க, அதுக்கான போர்டு எதுவும் இல்லை. இப்போ ஒரு எமர்ஜென்சி யாரெல்லாம் போறாங்க இருந்தாங்கன்னா கூட பப்ளிக் பார்த்துட்டு யாரு தெரியப்படுத்துன்றது இல்லை இங்க. அதுல இதுல பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் இருக்கு, இது பக்கத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸ்ல அந்த சர்வெண்ட் தங்குவாங்க. அதுல வந்து முதல் நாளே 4 பேர் விழுந்திருக்காங்க. அதுல 3 பேர் தூக்கியாச்சு, ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் தான் இப்ப வெடிகால் 4:30 நிறைய சென்றவங்க வெளியில எடுத்துட்டாங்க. இப்ப அவங்க பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. இப்ப இன்னொருத்தர் இன்ஜினியர், அவரு அவர் பேர் ஜெயசீலன், இவ்வளவுதான் இருக்காரு. அவர் 4 நாளா அவங்க குடும்பத்தை பாருங்க, இங்க எல்லாருமே குடும்பத்தோட இருக்காங்க. அவர் பாடியாவது கொடுங்க, அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியல. பேச்சா கடவுட்டு இதுதான், நாங்கள் அதை பிரார்த்திக்கிறோம். ஆனா அவர் எப்படி வருவாரு தெரியல. ஆனா அந்த குடும்பம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு 9 மாசம் ஆச்சுன்றாங்க கல்யாணம் ஆகி, கிரக கர்ப்பமா இருக்காங்க. அதுக்காக அரசாங்கம் வந்து தயவுசெய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வந்து அவங்க குடும்பத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப மக்கள்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. இது வந்து எல்லாம் சொல்றாங்க கண்காட்சி மாதிரி வந்து பார்த்துருப்பாங்க, அப்படிலாம் இல்லைங்க. எல்லாம் மனம் நடிஞ்சு இதை பார்க்கணுன்ற வேதனை வந்து வந்து பாக்குறாங்களே தவிர, யாரும் வந்து பார்த்துட்டு அப்படின்னு போறதுக்கெல்லாம் யாரும் வரல. எல்லாருமே மன வேதனை தான் இங்க நின்று இருக்கிறோம். இப்ப இன்னும் கொஞ்சம் இன்னைக்குள்ள எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஜெயசீலனுடைய பாடிய அவர் எடுத்தாருன்னா அந்த கம்பெனில தான் வேலை செய்யறாரு. அவர் இது இந்த மோட்டர் தண்ணி தண்ணியை வெளியே விடுறதுக்காக மோட்டர் படம் வந்து தான் சொல்றாங்க. அது உண்மைதான், அது அவங்க ஒய்ஃபும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவரு அந்த குடும்பத்தை பாதிக்காம அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாக்க அந்த கவர்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது நாங்க பகுதியில் நேர்நாள் தான் இருக்கேன். அந்த நேர்நகர் மக்கள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக இதை கேட்டுக்கிறேன். இது நடுத்தரமா தான் சார் சொல்ல முடியும். ஏன்னாக்கா இது பேரு, இது வந்து ஒரு பேரிடர். இது வந்து கவர்மெண்ட்டையும் நம்ம சொல்ல முடியாது, மக்களும் சேர்ந்து தான் இதை நம்ம தற்காப்பா நாம தான் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும். எல்லாமே அரசாங்கம் கொடுக்கணும் பேரிடர் காலத்துல நம்ம எதிர்பார்க்கறது தவறு தான். அதே சமயத்துல இந்த தண்ணிகளை போகிறேன்னு சொல்லிட்டு 5000 கோடி செலவு பண்ணுன்றாங்க. இந்த வழியை இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு, முன்ன இருந்ததை விட இப்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. நிறைய பேர் தண்ணி எல்லாம் எப்படி போகுது தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 அடி கால்வாயா இருந்தது, இந்த இந்த கால்வாய் எல்லாம் 5 அடியா இருந்தது சில இடத்துல. அதெல்லாம் சுருக்கி 3 அடியா போட்டீங்கன்னா எப்படி தண்ணி போகும். ஒரு ட்ரம்ல நரம்புற அளவு தான் தண்ணி தண்ணி ரொம்ப ட்ரம்பு மேல வந்தோம்னாலும் ஓவர் ஃபுல் ஆகி வெளியில தான் போகும். அப்படிதான் இப்ப வெளியில போயிடுச்சு. முக்கியமா இந்த பாதிக்கப்பட்ட பகுதி வந்து தண்ணி சேர்ற இடம் இது. இது நீங்க சாதாரண காலத்துல பாத்தீங்கன்னாலே, பேரிடர் இல்லாத காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு காரை முழுகக்கூடிய இந்த இடம் இது. இது பக்கத்துல ஒட்டின மாதிரி இவ்வளவு பெரிய பள்ளம் அவ்வளவு அவசரமா எடுத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இடம் பேரிடர் தெரியும், இதை முன்கூட்டியே ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஏன் அப்படி நடந்திருந்தது அந்த கம்பெனியும் அவங்கதான் பதில் சொல்லணும். ஒண்ணும் கணக்கு கிடையாது. ஆமா எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க எடுத்து பாதுகாங்க. ஆமா.
அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்க பாத்துட்டு போக போறாங்க. ஊர்ல இருந்து வந்து இருக்கிறாங்க பாவம், அவங்க அந்த நாளே அஞ்சு நாளா இங்கதான் இருக்கிறாங்க. இது எட்டுனானே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நாங்களும் டெய்லி வந்து வந்து பாத்துட்டுதான் போறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கே மனசு. இந்த இடம் வந்து எப்ப கிளியர் ஆகும்னு தெரியாது. ஸ்கூல் பத்தி வேலைக்கு போறவங்கதான் மெயின். எங்களுக்கு எல்லாமே ஒரு ட்ரெயின் ஏற கிண்டி ஸ்டேஷன் போனா எங்க வண்டிதான் எங்களுக்கு ஈஸி. இப்போதைக்கு நாங்க பஸ் ஏறலாம், எங்க ஏறலாம், கிண்டிக்கு போனா சுத்திக்கிட்டு தான் போகணும். நாங்க சுத்திக்கிட்டு தான் வரணும். நாங்களுக்கு எங்களுக்கு இது எத்தி நாள் ஆகும்னு எங்களுக்கே தெரியல. இவங்க பைத்த பண்ணுங்க பெரிய ராம ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஸ்கூலுக்கு போறது பாவம் கஷ்டம், ஒரு வேலைக்கு போறவங்களும் கஷ்டம். அவ்வளவு தண்ணி வெள்ள மாரி ஓடின்னு கிடந்துச்சு. நாங்களே அந்த தண்ணிக்குள்ளதான் கடந்த கீழே இறங்க முடியாம. இங்கெல்லாம் யார்கிட்ட போய் நாங்க சொல்ல முடியும் அந்த பிரச்சனை எல்லாம் அதே சம்போது நடக்கும். அது நடக்க கூடாது. மண்ண பட்டு மூடி எங்களுக்கு பழையபடி எங்களுக்கு அந்த தெரு வேணும். எங்களுக்கு சாட் இருக்கு. அதுதான் இந்த பக்கம் போக முடியல எங்களால. ஏன்னா ரொம்ப சுத்து ஆபீஸ் எங்களுக்கு இல்ல. நிறைய பேருக்கு ஆபீஸ் வேலைக்கு போறவங்களுக்கு லேட் ஆகுது, படிக்கிற பசங்களுக்கும் லேட் ஆகுது, ஒரு வீட்டு வேலைக்கு போறதுக்கும் லேட் ஆகுது. ஒரு வீட்டு வேலைக்கு போனா கரெக்டா போல பண்ணாமன்னா திட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும் அது போனா திட்டாங்க. ஒரு இடத்துக்கு எந்த ஒரு வேலைக்கு போனா திட்டுவாங்க. எங்களுக்கு சாட்ரு கிண்டில இறங்கணும்னா ட்ரெயின் போறோம், ட்ரெயின்ல போய் இறங்கிடுவோம். எங்களுக்கு சீக்கிரமா கிளீல் பண்ணி தர சொல்லுங்க. ஆனா ரொம்ப அஞ்சு நாளா ரொம்ப பண்ணிட்டு இருக்கா பார்த்தா இன்னைக்கும் ரொம்ப பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆறு மணி இந்த பாருங்க வண்டி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நாங்க உள்ள இருந்தோம். எங்களை பத்து மணிக்கு அச்சு வெளியே தேட்டிட்டாங்க. போமான்னு சொல்லி வெளியே சி போ வெளியே பண்ணி அன்னைக்கு பேட்டி கொடுத்த உள்ள வரா அப்படின்னு சொல்லி தேத்துறான். ஏன் தேத்துற எதுக்கு தேத்துற வாய் இல்ல தேத்துற சொல்றல்ல போம வெளியே போன்னு சொல்லி போயிட போறேன். ஏன் அச்சு தேத்துற அடிக்காதீங்க. பொதுமக்கள் அடிக்காதீங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் தான் பேசுறத நீ திட்டு தனமா பண்ணணும். ஏன் பப்ளிக்க வேணும் பண்றீங்க? பப்ளிக்க பண்ண பப்ளிக் வந்து கேக்குது. அந்த மாதிரி நடக்க கூடாது. எங்களுக்கு அந்த தெரு வேணும். அது சரி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு அது ரொம்ப எங்களுக்கு ஈஸியான தெரு அந்த தெருதான். ஒண்ணு கூட ஆன் பண்ணவே இல்ல அப்ப ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரெண்டு இந்த மிஷின் உள்ள இருக்கு. எதுக்கு மிஷின் உள்ள போகுது? தர மட்டமா இருக்கு கீழே. எதுக்கு ரெண்டு இது மிஷின் உள்ள போட்டு வச்சிருக்கீங்க? ஏன் தோண்டி தோண்டி மறைகிறது கோசம் வச்சிருக்கீங்களா? ஜெயந்தி பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.